ஒரு கதையிலிருந்து நம்ம பேச வேண்டிய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு கிராமம், அழகிய கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு சில சிஷியங்கள் இருந்தாங்க. ஒரு சிஷியனுக்கு மட்டும் அந்த குருவோட எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி தாங்க ஒரு நாள் அந்த குருவை தேடி ஒரு பெரிய செல்வந்தர் வந்தார். அவர் வந்துட்டு அந்த குருவை வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறார். திட்டுறாருனா எப்படி எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு வந்து மனவேதனை அடையணும் அந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்காருங்க. அப்படி திட்டிகிட்டே இருக்கும்போது கூட அந்த குரு வந்து ரொம்ப சாந்தமாகவும் ஒரு கருணையோடையும் அவரை வந்து அணுகிறாரு. எதையுமே எதிர்த்து பேசலை, திட்டலை, எதுவுமே பண்ணலை. இப்படி அந்த போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சிஷ்யனுக்கு வந்து, ஐயோ குரு ஏன் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நம்ம குருவை வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்காருன்ட்டு ஒரு வெறுப்போடு எதுவும் இருக்காரு. அந்த பணக்காரர் நல்லா திட்டிட்டு அப்புறம் போயிட்டார். போனதுக்கப்புறம் அந்த சிஷ்யன் அந்த குருக்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் நீங்கள் வந்து திட்டலை, ஏன் வந்து அவ்வளோ அவர் வந்து உங்களை கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசியும் நீங்கள் வந்து அவரோட சண்டையும் போடலை, எழுத்தும் பேசலேன்னும் போது அப்போது அந்த குரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாராம், நான் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மை சொல்லணும், இன்னும் ஒரு பத்து நாளில் நீ இறந்து போயிடுவேன். இன்னொன்று அந்த சிஷ்யனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுவான். 10 நாள் நான் இறந்துருவேனா? அப்போ 10 நாளில் நான் இறந்துருவேனா என்ன சொல்கிறீங்க என்னன்னா, ஆனால் குரு சொல்கிறது எப்போவுமே உண்மையான வார்த்தையாக இருக்கும் விட்டு ரொம்ப மனம் உடஞ்சி போன நிலையில் அந்த சிஷ்யம் உட்காந்துட்டு இருக்கும். அந்த குரு சொல்வாராம், சரி ஒன்றே ஒன்று பண்ணு, 10 நாள் தானே இருக்குது, நீ போய் உன்னுடைய உறவுகளெல்லாம் போய் சந்திச்சுட்டு வா. 10 நாளில் ஒன்று அவர் வந்து போகிற பாதையிலிருந்து அந்த காரு, அந்த காரோட டிரைவர், இப்படி எல்லாரோடையும் அவர் பேசுகிற விதமே ஒரு அழகாகவும் ஒரு அற்புதமாகவும் இருக்குதான். அதாவது அவர் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் 10 நாள் தானே கெடு, அப்படியே போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, அம்மா அப்பா எல்லாரோடையும் தான் பழகிற விதம், தன்னுடைய அப்ரோச்சு எல்லாமே மாறி போயிருக்கு. வீட்டுக்கு பால் கொண்டு வர்ற மாட்டுக்காரங்க இப்படி ஒன்று ஒன்று அடுக்கிக்கிட்டே போகலாம். தன் நண்பர்கள், தன்னுடைய உறவுகள், எங்கே பார்த்தாலும் வந்து அவருடைய டவுன் டு எர்த், அதாவது ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிறது, பண்பாக நடந்துக்கிறது, அன்பாக நடந்துக்கிறதுன்னு இப்படி போயிட்டே இருக்குதுங்க. இப்படி 10 நாள் முடிஞ்சிட்டு குருக்கிட்ட வர்றாரு. குருவே 10 நாள் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது இன்னொரு. அப்போ குரு சொன்னாராம், 10 நாள் முடிஞ்சிருச்சா, உன் லைஃப் இந்த 10 நாள் எப்படி இருந்ததுன்னு அந்த குரு கேட்டிருக்காரு. அப்போது அந்த சிஷ்யன் சொல்லியிருக்காரு, 10 நாளும் நான் மிக மனநிறைவோடு நான் வாழ்ந்திருக்கேன்னு அவர் சொல்லும் பொழுது, ஓகே நீ 10 ஆண்டு வாழ்வா சொல்லிவிட்டு அந்த குரு சொல்லும்போது, என்ன இப்படி சொல்கிறீங்க, 10 நாள் என் வாழ்க்கை முடியுன்னு சொன்னீங்களேன்ட்டு கேட்பார். இல்லை அப்படி இல்லை, இந்த 10 நாள் நீ வாழ்ந்தது எப்படின்னா உன்னுடைய மரணம் துரத்திட்டுருக்க ஒன்றுன்றதான் நீ சொல்லி வாழ்ந்துட்டுருக்குற. அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்துட்டுருக்குறேன். ஏன்னா மரணம் ஒரு மனிதருக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் நடக்கலாம்ன்றதான் வந்து நான் உணர்ந்திருக்கேன். அதனால் நான் எல்லாரையுமே கருணையோடு அணுகுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையுமே கருணையாக அணுகிறதுன்றதான் இதோட சீக்ரெட். ஸோ அப்படி தான் நான் கருணையாக நான் எல்லாரையும் அணுகிட்டுருக்கேன். இதனால தான் நாமும் எப்போவுமே சாந்த சுரபியாக இருக்கிறேன். ஏன்னா லைஃபே அழிஞ்சு போகிற விஷயம், அதனால் நான் அப்படி இருக்கணும்னு சொல்கிறது. இப்படி தாங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறோம். ஆனால் எதுக்கு? அழிஞ்சு போகிற வாழ்க்கைக்கு. அழிந்து போகிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மாதிரி ஒரு அந்த குரு மாதிரி நீங்கள் இல்லைனாலும் இந்த வாழ்க்கை அழிந்து போகுது. அதே மாதிரி நம்ம சொல்லணும். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லாருக்கும் வைக்கிறேன், இன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி நாள். திங்க் இட் ஓவர், டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே ன்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்து பாருங்களேன். வாழ்க்கை ரொம்ப நாளாக இருக்கும், நாளைக்கு வருமோ வராதான்னு தெரியாது. அதனால் டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டேன்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு நான் சில விஷயம்லாம் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மனமும் புத்தியும் உங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஒரு லெவலில் மேலே வரணும். அதற்கு உங்கள் மூச்சு காற்றை எப்போவுமே நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் உட்காருங்க, மூச்சு வரட்டும் போட்டும், எண்ணம் வந்தால் எண்ணத்தை விட்டுருங்க. இப்படி நீங்கள் பழகிக்கிட்டே டுடே இஸ் மை லாஸ்ட் டேன்ற ஒரு எண்ணத்தை ஆழமாக நீங்கள் உள்ளே போட்டு வாழ்ந்து பாருங்கள். ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையில் இனிக்கும். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் வந்து நேசிப்பீங்க. யாரையும் வெறுப்போடு பார்க்க மாட்டீங்க, கோபத்தோடு பார்க்க மாட்டீங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு திருமலை பெருமான் நமக்கு சொன்னது அதே தான். எப்போ ஒரு மனிதன் இந்த மாதிரி தன் வாழ்க்கையில் இதான் கடைசி நாள் ஒன்று வாழும் பொழுது தன்னை அறியும் நிலை அடைகிறான். அப்படி தன்னை அறியும் நிலை அடையும் பொழுது அவன் பார்க்கும் வாழ்க்கை கோணமே வேறு. இப்போ ஒரு காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த கோபம் வெறுப்பு, எப்போ பார்த்தாலும் மற்றவனை கெடுக்கிறது, குட்டிச்சவராக்குறது, இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு கருத்தை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக
நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் தேடி போகணும். வீடு ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம்.